இப்ப விட்டுட்டு நாளைக்கு ஓன் அழுதா என்ன புண்ணியம்? To be very frank, நான் அழுதா அசிங்கமா வேற இருக்கும். உன்னை அழவிட கூடாதுதாமா பாக்குறேன். உன் ஹார்ட் பீட் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேனே. I'm sorry, அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தவர் அப்செட் பண்ணிட்டேன்ல. மாப்பிள்ள பாத்தீங்களா, புது பட்டி வேஷ்டி துண்டு, எங்கள் பொங்கல் பரிசு. மன்னிச்சுங்க தங்கச்சி வற்புறுத்தல். குளிச்சிட்டீங்களா? கட்டிக்கங்க. ஐயா, என்னது வெக்கம் இல்லாம இங்கே கட்டுறீங்க? சாரி, தொழில் புத்தி. வயல்ல ஷூட்டிங் நடத்துறப்ப எங்க ட்ரெஸ் மாத்த, அங்க எல்லாம் கட்டி போடுவோம். ஒரு நிமிஷம் வரேன். என்ன மேம் கலெக்டா பண்ற? இப்பதான் அசல் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இந்தாங்க என்னோட சின்ன பரிசு. என்னது இது? நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்களே பபிள் கம். எங்க முட்டை விடுங்க. நானா? என்னங்க இது இங்கே துப்பிட்டு? நாஸ்டி ஹேபிட், இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்க வேணா. மகாடி குசகுசலு மிகாரி கேளாரு சரசலு விநாளி மகாடி குசகுசலு மிகாரி கேளாரு சரசலு தேக்கும் நல்ல நாட்டகம் தூக்கும் நல்ல ஊட்டகம் நேரம் என்னடே என்னாச்சு உனக்கு? ஷூட்டிங் ஃபுல்லா இருக்கு பாரியா. பின்ன எதுக்கு வந்திருக்கிறோம்? இடிச்சண்ணா, வழக்கம் போல ஏதாவது காரணம் வச்சுட்டு சண்டை பட்டு போயிடுவேன். ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும், நான் வேற வேலை வச்சுட்டு வந்தா இடிச்ச புளி மாதிரி அசையாம நிக்கிறிய. அனாவசியமா பணம் நேரம் இதெல்லாம் வீணாக்க கூடாதுப்பா. நீ ஏன் சொல்ற? ஜானா சொல்லிச்சு. எவரு? ஒண்ணு இல்ல, வர. வயலுக்கு சரியான முந்தானம் முடிச்சு விழுந்துருச்சு. வஸ்தானண்டி வட்டா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் கொடுத்துருன்னு சொல்லு. என்ன பிரகாஷ், வீட்டுக்கா? இப்பெல்லாம் ஒழுங்கா வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரையும் வீட்டுக்கு போடலையாமே. எக்கச்சக்கமா அங்க மாட்டிட்டு இருக்க போல இருக்கு. யாரையாது? அந்த பொண்ணு சிரிச்சா ஸ்டுடியோல மட்டும்தான் கேட்கும். இப்ப பத்திரிகையில ஊரே சிரிக்கிற மாதிரி எழுதுறாங்க. ஏற்கனவே பைத்தியம் பிடித்தலையும் நடிகர் பிரகாஷ் பைத்தியத்திற்காக பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகிறான். முட்டைக்கண் நடிகன் நடிகன் பிரகாஷ் ஆஸ்பத்திரி நிறத்துடன் சல்லாபம். நோயாளி பெண்ணுடன் நடிகர் பிரகாஷ் காதல். ஊராருக்கெல்லாம் சமூக சேவை செய்ய போயிடுங்க. உங்களையும் நம்பியிருக்கிறீங்க. அம்மான்னு விட்டு விட்டு யூப்லடி பால் நிறுத்துங்க, விடுங்க, கையாடுங்க. என்ன மரியாதை இல்லாம எல்லா சட்டையும் பிடிக்கிற பழக்கம்? எனக்கு எரிச்சல் முட்டை, அப்படிதான் எல்லா சட்டையும் பிடிப்பேன். அப்ப நான் எரிச்சல் முட்டுறேன், என் சட்டை பிடிங்க. அப்ப இந்த பழக்கத்தை விடுறீங்களா? ஓகே ஓகே, நான் எதனாச்சும் தப்பா பேசுனா என்ன மன்னிச்சிருங்க. உடனே உன் படம் முடிச்சு தரையா? காசு இப்ப வேணாம். எஸ்கேஆர் அந்த பத்திரிகை நியூஸ். ஐயோ, நான் வக்கீல வச்சு கேஸ் போட்டுக்கிறேன். நீங்க அவங்க ஆபீஸ்ல போய் கலாடா கலாடா பண்ணிடாதீங்க. அந்த மூணாவது பத்திரிகை இருப்பிருக்க உடனே 1000 ரூபாய் பணம் அனுப்பிடுங்க. அப்போ நோயாளி பெண்ணுடன் சீமா, ரொம்ப நாள் உன்னை எங்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கதப்படி அவ தங்கிச்சியா? ஓ, ஐம் சாரி ஐம் சாரி. பாசவளருக்கு அப்புறம் ஒரு பெரிய அண்ணன் தங்கிச்சி கதை உருவாக்கலாம்னு ஆசைப்பட்டா காரியத்தை கெடுக்கிறிய. என்னையா கொஞ்ச நாளா ஒரு மயக்கத்துல இருக்க, என்ன சமாச்சாரம்? யாரையே காதலிக்கிறார் போல இருக்கு சார். அதெல்லாம் தெரிஞ்சுக்க. கதப்படி நீ தங்கச்சி, அவன் தான் கட்டி பிடிச்சானா கழுத்துன்னு கழுத்து நிட்டுறிய. சிரிக்காத சிரிக்காத. வர வர இவங்க போக்கே எனக்கு பயமா இருக்கு. இப்படியே ஒரு பொண்ணு அவன் பின்னால் அழையும்.
ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போகுது, விட எதையாவது சொல்லி தடுத்து அதை அளவிடாத. நகத்தால முகத்தை கிழிச்சுக்கு போதே குழந்தைன்னு தாய் நகத்தை வெட்டுறப்போ தாய் தான் வரலையே வெட்டுறதா நினைச்ச அழுமா குழந்தை. தான் பழகினது வெறும் நழல், அப்படியே நாளைக்கு அவ துருக்க கூடாதுன்றா நாமா சொல்லியிருந்துங்கிறேன், புரியுதா? எவ்வளவு ஆசை ஆசையா அன்னைக்கு அக்காவை புருஷன் வீட்டுக்கு அனுப்பினேன், இப்படி வெள்ளப்படையோட மிக்க தானே கல்யாணம் பண்ணுங்க. பாவா அக்கா, மனசு தேத்திக்கிட்டு நேர படிக்கிறேங்க, வேற வழி படிச்சுட்டு வேலைக்கு போகணும், அப்புறம் காலம் பூரா புருஷன் நினைவுலயே வாழணும். ஏன் தான் இந்த ஆண்டவ பொம்பளைங்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கிறானோ, பொட்டை எடுத்துட்டா நெத்தி மட்டும் சொல்லி வாழைங்க. மனசு பூரா இருந்த ஒருத்தனை பறி கொடுத்துட்டு ஏதோ பிறந்துட்டோம், அதனால வாழணும் அப்படின்னு வாழ்ந்த விட அவ கூடவே ஒருத்தர் விஷத்தை சாப்பிட்டு சாப்பிடுறது மேல். எங்க துக்கம் கூட எங்களுக்கு பெருசா தெரியலமா, ஆனா அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல போறீங்க? அது உண்மை தெரிஞ்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு புது வாழ்க்கை நடத்த எப்படி சம்மதிக்க போகுது? பூனை கழுத்துல மணி கட்டணும்னு எல்லா அலியும் தீர்மானம் பண்ணியாச்சு, ஆனா யார் கட்ட அதுதான் தெரியல. உன் நெத்தியில பொட்டு சரியா இல்ல பாரு, நீங்களே வச்சு விடுங்களா? பரவாயில்லையே, ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க. சும்மா ஹீரோ ஹீரோன்னு கூப்பிடுறிய, சினிமால நடிக்க கூப்பிட்டா போட்டா? ஊசில நிறைய சினிமா பாக்கலாம்ல, பத்திரிகையில உங்க போட்டோ தினம் வரும்ல, துட்டு நிறைய கொடுப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஹீரோயின் கூட எல்லாம் நடிப்பீங்கல்ல. வேண்டாம், நீதான் என்ன ஹீரோ ஹீரோன்னு வாய்க்கு வாய் கூப்பிடுற? எனக்கு மட்டும் ஹீரோ இருந்த சார், அது போதும்.